வணக்கம் ஐயா. சிவாபு. இதுதான் என் பேர். என் பேர் பிரபாகரன். நான் ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போது 4 இயர்ஸ் ஆகுது. இப்போ நான் ஒரு தியான மண்டபம் கட்டியிருக்கேன். இப்போது எங்கள் குரு வந்து சின்ன வயசுலேருந்து ஆன்மீக தேட்டரில் இருக்குது. அதனால் நான் நிறைய குருமார்களை தேடி அப்புறம் ஒரு தியான மண்டபம் கட்டியிருக்கேன். நிறைய ஜீவசமாதிகளும் போயிட்டு இப்போ தியான மண்டபம் கட்டியிருக்காங்க. நீங்கள் அந்த தியான மண்டபத்தை பாருங்கள். இந்த தியான மண்டபத்தில் என்னென்ன இருக்குன்னு இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். வாங்க. செஞ்சுருக்கோம். இதில் தண்ணியில் தியானம் பண்ணலாம். நம்ம உடம்புல இருக்கிற 3 சக்கரங்களை ஆக்டிவேஷன் பண்ணலாம். அப்புறம் வந்து தண்ணியில் ஃப்ளோட்டிங்கும் பண்ணலாம். அதுக்காக இந்த தண்ணி தொட்டி கட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் தியான மண்டபம் பார்க்கலாம். இல்லை, தண்ணி தொட்டியில் உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்ம ரொம்ப அமைதியை கிடைக்கும். அப்புறம் எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேஷன் ஆகும், குண்டிலே வைக்கணும் ஆகும். மேல்நிலைக்கு போகிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். இல்லை, எவ்வளோ அது 3 சக்கர ஆக்டிவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளோட்டிங் மாதிரி பண்ணணும். ஐயா ஒரு செகண்ட். இந்த மாதிரி பொசிஷனில் வந்து உட்காரும்போது நம்மளுடைய 3 சக்கரங்களும் ஆக்டிவேஷன் ஆகும். மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த 3 சக்கர ஆக்டிவேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி வி ஷேப்பில் உட்காரும்போது தண்ணிக்குள்ளே நமக்கு இவ்வளோ தண்ணி வந்து இவ்வளோ அளவுக்கு இருக்கணும், கை கால் வந்து மேலே இருக்கணும். அப்போ வந்து நம்மளோட மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிப்பூர சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகும். இதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம ஓரளவுக்கு ஃபில் பண்ண பிறகு கழுத்தளவு உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு வசதி இருக்கும். அதுக்கு மூணாவது தியானம் வந்து ஃப்ளோட்டிங் பண்ணலாம். இதில் வந்து நம்ம பத்மாசனம் போட்டு ஃப்ளோட் பண்ணோம், இந்த முத்ரா போட்டுட்டு ஃப்ளோட் பண்ணோம், தியானம் பண்ணலாம். 1 ஹவர் தியானம் பண்ண முடியும் இதில் தண்ணியில். நெக்ஸ்ட்டு தியானம் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க. அது போகிறாரு அவர்கிட்ட போய் அதனோட சிறப்பு, அதனோட பயன் என்னன்னு கேட்டுக்கலாம். வாங்க. அவர் அதோட இது கலசம் வச்சுருக்கோம் இந்த தியான மண்டபத்தில். இந்த தியான மண்டபத்துக்குள்ளே வந்து மெர்குபாலாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம், காப்பர் மெர்குபா. இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள செலரேட் பிளேட் இருக்குது. அப்புறம் நவதானியம் மேலே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம், கருங்காலி கட்டை மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம். மேலே உள்ளே வந்து ஸ்ரீசக்கரம் அமைச்சிருக்கோம். எல்லா பக்கம் வந்து காப்பர் வந்து ஃபிட் பண்ணார். இப்போது நம்ம குரு வந்து உள்ளே தியானம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அவரை பார்க்கலாம். அவங்க குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ, குரு மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ சஸ்மை குருவே நமக. 18 சித்தர்களே போற்றி, 18 சித்தர்களே போற்றி, 18 சித்தர்களே போற்றி. அனைவருக்கும் நான் வந்து ஒரு சித்த மருத்துவர். நான் வந்து ஆன்மீகத்தில் வந்து தேடலில் வந்து ஒரு 28 ஆண்டுகாலம் வந்து நான் பயணிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஆன்மீக தேடல்கள் வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்கிறதுனால இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து பிறருக்கு சொல்லலான்ற நோக்கத்தில் இந்த மாதிரி வந்து அமைச்சு எல்லாரும் வந்து இந்த தியான பயிற்சியை வந்து மேற்கொள்ளணுன்ற அந்த நோக்கத்தோடு இதை வந்து நாங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 1 வருட காலங்கள் ஆகுது. இந்த தியான மண்டபத்தினால் வந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த மன எண்ணங்களும் ப்ளஸ் வந்து ஒருநிலை ஆகிறதுக்கு வந்து இந்த தியான மண்டபம் நல்லா வந்து கை கொடுக்கும். இந்த தியான மண்டப அமைப்பை பற்றி சொல்லுங்கள் சார். சாமி, இந்த தியான மண்டபத்தினுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 5x5 வந்து நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம் இந்த தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து இழுக்கக்கூடிய தன்மைக்காக வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம். மேலே
அதுக்கப்புறம் இதுலேருந்து வந்து இந்த காப்பர் ஒயரை வந்து கீழே வரைக்கும் இழுத்து இது சென்டராக வந்து ஸ்ரீ சக்கரம் வந்து இங்கே அமைச்சிருக்கிறோம். அதனால வந்து நமக்கு தியானம் வந்து ஈஸியாக வந்து கைக்கூடும். இந்த தியானத்தினால வந்து நம்ம மன அமைதி ப்ளஸ் வந்து நம்ம ஒரு நிலையாக வந்து தியானம் பண்ணுறதுக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு தியானம் வந்து நல்லா கைக்கூடும். இது வந்து இந்த தியான மண்டபத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு கால் மணி நேரம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இதில் வந்து உக்காந்து தியானம் பண்ணலாம். அப்புறம் படிப்படியாக வந்து அது நாங்கள் சொல்லுவோம். அதன் பிரகாரம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி சில மணி நேரங்கள் கூட பண்ணுறதுக்கு உண்டான இந்த தியான மண்டபத்தில் நம்ம வந்து தியானம் பண்ணலாம். தியான மண்டபம் வந்து யாருன்னா அமைச்சு கொடுத்தனா வீட்லேயோ எங்கள் கோவில் அமைச்சு நீங்கள் கொடுத்துப்பீங்களா, அதுக்கு வழிகாட்டுவீங்களான்றதை பற்றி சொல்லுங்கள். இந்த தியான மண்டபம் சப்போஸ் உங்கள் இடத்துல இந்த மாதிரி வந்து அமைச்சு நீங்களும் வந்து இந்த தியானத்தை வந்து நல்ல நிலையில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் வெளியிலையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த தியான மண்டபம் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். உங்கள் இடத்துலையே அது வந்து பண்ணிக்கலாம். 28 வருஷம் அந்த ஆன்மீகம் வந்து நான் வந்ததுக்கு முழு காரணம் வந்து கடவுளை தேடி தான் நான் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சிவன் கோயிலுக்கு தான் நான் போய் வந்து சிறு வயசில் வழிபட்டுனே வருவேன். அதனும் தொடர்ச்சியாக தான் வந்து படிப்படியாக வந்து பக்தி வந்து எனக்குள்ளே அதிகமாகவே வந்து பக்தியினுடைய அடுத்த கட்டம்தான் வந்து ஆன்மீகன்றது தெரிஞ்சு தேடலை நோக்கி நான் வந்து பயணம் பண்ணேன். பயணம் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அப்போ வந்து வள்ளலாருடைய அந்த வழிமுறைகள்லாம் வந்து சிலர் சொன்னாங்க. அந்த வள்ளலாருடைய வழியில் போகும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கண்ணாடி பயிற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலம் வந்து கண்ணாடி பயிற்சி நான் பண்ணேன். அதில் வந்து பல நன்மைகள்லாம் எனக்கு அதில் கிடைச்சிது. வாழ்க்கையில் வாழ்க்கையே வந்து என்னுடைய பாதைகள் வந்து வேறு மாதிரி வந்து மாறிச்சு. அதன் பிரகாரம் வந்து அடுத்தடுத்து வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பல குருமார்கள் வந்து எனக்கு வந்து என்னுடைய இந்த ஆன்மீக தேடலை பார்த்து அவங்களே வந்து எனக்கு பல குருமார்கள் வந்து எனக்கு தீட்சை கொடுத்தாங்க. அந்த தீட்சையை வாங்கி நான் வந்து பலகாலம் வந்து தவம் செய்து இப்போ வந்து ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலையை வந்து எட்டியிருக்கேன். இந்த ஆன்மீகம் வந்து எல்லாருமே வந்து இது உள்ளே வரணும். காரணம் என்னன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கணும்னா வந்து அவனால் சந்திக்க முடியல. ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவனால் முடியல. அதனால் வந்து இந்த ஆன்மீகம் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரதுனால வந்து ஒரு மனிதன் அவனுடைய பிரச்சனைகள் அவனே தீர்த்து கொள்ளலாம். பிறரிடம் போய் வந்து பிரச்சனையை வந்து என் பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு வந்து கேட்காம இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரதுனால வந்து அவனுடைய பிரச்சனையை அவனே வந்து தீர்த்து கொடுத்துக் கொண்டான வழிகள் எல்லாமே இந்த ஆன்மீகத்துள்ள இருக்குது. மார்க்கத்துலேயும் போகலாம். அதன் பிறகு வந்து மூச்சு பயிற்சி மூலியமும் வந்து கடவுளை அடையிறதுக்கு வந்து போகலாம். அதன் பிறகு வந்து மந்திரங்கள் பயிற்சினாலையும் போகலாம். அதன் பிறகு வந்து கண்ணாடி பயிற்சி மூலியமும் வந்து கடவுளை அடையிறதுக்கு நம்ம உண்டான வழிகள் செய்யலாம். இது நார்மலான மனிதர்கள் வந்து நார்மலான மனிதர்கள் வந்து இதுலேயே கூட வந்து இல்லறத்தில் இருந்துக்கினே இந்த ஆன்மீகத்தை வந்து தொடரலாம். அது வந்து ஆன்மீகன்றது வந்து ஒரு சாமியார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆன்மீகன்றது வந்து நம்மளை நாம் அறிகிறது தான் ஆன்மீகம். இந்த நம்மளை நாம் அறிஞ்சிட்டாலே வந்து இந்த உலகத்தில் வந்து நாம் எப்படி வாழலாம், எப்படி பிரச்சனைகளை வந்து நாம் தீர்க்கலாம் அப்படின்றது நாமளே வந்து கண்டறிஞ்சிக்கலாம். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது அது வந்து நம்மளை இழுத்து கொண்டே போயிட்டே இருக்குது. ஆன்மீகன்றது முடிவே இல்லாதது. அதுபோல் வந்து வாழ்க்கையில் எல்லாரும் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரணுன்றது என்னுடைய நோக்கம். இப்போ இந்த தியான மண்டபத்தில் நம்ம வந்து மேலே வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து இழுக்கக்கூடிய தன்மைக்காக வந்து இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து செம்புனால் வந்து செய்யப்பட்ட பொருட்கள். ப்ளஸ் வந்து இந்த சைடில் வந்து காப்பர் ஒயர் வந்து இந்த 4 மூலைக்கும் வந்து இந்த காப்பர் ஒயர் வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பூமிக்கு அடியில் சென்டராக வந்து ஸ்ரீ சக்கரம் வந்து காப்பர் கம்பிகள் எல்லாமே வந்து இதுக்கு சென்டராக வந்து ஒருங்கிணைச்சு இங்கே வச்சுருக்கோம். இதனால் வந்து நமக்கு வந்து தியானம் வந்து ஈஸியாக வந்து கைகூடும். தியானம் கைகூடுவதுனால வந்து நம்ம பிரபஞ்ச சக்தியை வந்து
இயற்கையாகவே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தியான மண்டலத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஜென்ரலாக வந்து வீட்லேயோ நார்மலாக எங்கேயோ பண்ணீங்கனாக்கா வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தியானம் வந்து கைக்கூடாது. அது இல்லாமல் பிரபஞ்ச சக்தியும் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ளே வந்து வராது. காரணம் என்னன்னா வெளியில் நம்ம பண்ணும்போது வந்து வெளியில் சத்தங்கள் ப்ளஸ் வந்து வெளியில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வெளியில் வந்து போயிடும். அதனால் இங்கே நீங்கள் உட்காரதுனால வந்து மனசும் எண்ணங்களும் வந்து ஒரு நிலை வந்து ஈஸியாக வந்து அமையும். இதெல்லாம் சுற்றி எதை வச்சு நமக்கு வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மைக்காக வந்து பல மாநிலங்கள்லேருந்து வர வைக்கப்பட்ட கற்கள் வந்து இது உள்ளே வந்து அமைச்சிருக்கோம். சுத்தம் இது மாதிரி தியான மண்டபம் உங்கள் இடத்துல வந்து அமைக்கணும். ஏன் பிரபஞ்ச சக்தியெல்லாம் வந்து நீங்கள் அடையணும், ஈஸியான வழியில் வந்து அடையணும், மனசும் வந்து ஒருநிலை அடையணும் அப்படின்னாக்கா வந்து இது போல் வந்து நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்களும் வந்து அமைச்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து எவ்வளவோ காசு பணம் எவ்வளவோ மனிதர்கள் வச்சுருந்தாலும் வந்து நிம்மதியை தேடி தான் அதிகமாக வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நிம்மதி வந்து வேணும்னா இந்த மாதிரி வந்து தியான மண்டபம் வந்து அமைச்சாக்கா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து எளிமையான முறையில் வந்து உங்களுக்கு வந்து அமைதி மன அமைதி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மன அமைதி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேணும், இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து இந்த மன அமைதியை பெறணும் அப்படின்னாக்கா வந்து எங்களை நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்களே வந்து இந்த தியான மண்டபம் வந்து உங்களுக்கு கட்டி கொடுப்போம். தியானத்தை பண்ணி நல்ல வந்து மேன்மை அடையிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வந்து நான் வந்து வணங்குறேன். புரியுங்களா? நான் ஏற்படுவோம்.